ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி நாளைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ஜெயா ஃபேமிலி எல்லாருமே அங்கே ஃபங்க்ஷன் வாங்குற விருதுக்கு போகிறாங்க, விழாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் நல்லா பொன்னியை பார்த்துட்டு சிறந்த பாடகி அவர்களே வருக வருக, ஜெயலட்சுமி அவர்களே வருங்க வருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பந்தாவாக உபசரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க. அவங்களும் கெத்தாக போய் மேடையில் போய் உட்காடுறாங்க. நல்லா ஃபங்க்ஷன் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விருது கொடுக்க போகிறாங்க. அந்த விருது கொடுக்கல அங்கே இருக்கிற ஊழியர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, என்ன மேடம் அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டு இப்போ அவர் கையாலே விருது வாங்க போகிறீங்களே, இது என்ன நியாயம் அப்படிங்கிற, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எப்போ அவரை பற்றி பேசினேன், நான் ஒன்றுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு ஜெயா இருந்துட்டு உடனே நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு நான் வீடியோவே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயாவும் சந்திரசேகரும் வீட்டில் பேசின வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த விருது கொடுக்குறவரை கழுவி கழுவி ஊற்றிருப்பாங்க. ஜெயா அந்த மனுஷன் நல்லவனே இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான், அவன் பொல்லாதவன் அப்படி இப்படின்னு சந்திரசேகர்கிட்ட தன் கணவர்கிட்ட சொல்கிறத அப்படியே படம் போட்டு காமிச்சிடறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த விருது கொடுக்குற நபர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே செம்ம காண்டாயிறாங்க. எல்லாருமே காரி துப்புற மாதிரி, என்ன இப்படி ஒரு நல்ல மனுஷன் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் கேவலமாக பேசுகிறீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷங்களா, இப்படி தான் வெளியில் ஒன்று உள்ளார ஒன்று வச்சு நடந்துக்கிறீங்களா அப்படி இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெயா என்ன பண்ணுறாங்க, அப்படியே கோவத்தோட முகத்தை தூக்கிட்டு வச்சுட்டு அப்படியே வேக வேகமாக இறங்கி வெளியில் வராங்க. மேடம் மேடம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வர்றாங்க. ஆனால் அதை எதையுமே காதில் வாங்காமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உருன்னு உட்காந்துருக்காங்க. எல்லோரும் என்னமாச்சு ஏமாச்சுன்னு பவானி கேட்குறாங்க. பவானிட்டு அழுது மாதிரி இல்லை, கொஞ்சம் சோகமாகவே கோபமாகவே பேசுகிறாங்க. ஏன் இப்படி யார் இப்படி வீடியோ எடுத்துன்னு தெரியலையே அப்படின்ட்டு பவானி கேட்குறாங்க. யாரும் அப்படி பண்ணியிருப்பா, வேற யார் பண்ணியிருப்பா, உங்கள் என் தங்கச்சியை வந்து பொல்லான்னு சொல்கிறதுக்கு இந்த வீட்டை காத்திருக்கு ஒரே ஆள் நம்ம பொன்னி தான், பொன்னி தான் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ எடுத்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லிட்டு இந்த சாத்தானு நம்பிடுது. ஜெயா என்ன பண்ணுது, எங்கே அந்த பொன்னி அவளை வர சொல்லுங்க அப்படின்னு செம்ம காண்டாய் கோவத்தில் கத்துறாங்க. ஆனால் பொன்னியும் பாவம் வருவாங்க, கூப்பிட்டு வச்சு எப்படி நீ வீடியோ எடுக்க போச்சு அப்படின்னு சொல்லி உழுப்பு உழுப்புன்னு உழுப்புறாங்க. நான் இல்லவே இல்லாத, நான் எப்படி எத்த வீடியோ எடுப்பேன், ஆ நீ வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்லவும் வேணும், நீ எடுத்ததே இல்லை பாரு அப்படிங்கல, நான் பாடுறதானே எடுத்திருப்பேன், ஆனால் இந்த மாதிரி பெட்ரூமில் வந்து நீங்கள் பேசினது அதுவும் மாமாவும் நீங்கள் பேசுனா நான் எடுப்பேனா அப்படிங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நம்பவே மாட்டேங்கிறாங்க. செம்ம காண்டாய் கத்துறாங்க, நீ இருக்கவே கூடாது, என் மூஞ்சியில் முழிக்காத, எப்படி ஆக போச்சு அப்படி இப்படின்னு சக்தி வந்து, ஏமா இப்படி பேசுகிறீங்க, அவள் எடுக்கலைன்னு சொன்னால் நம்புங்கம்மா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் இந்த வேலை எல்லாமே பண்ணது நம்ம பிரீத்தி தான், அந்த பிரீத்தி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கமுக்கமாக இவங்க பொன்னி மேலே பழிய போடுறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.